हाई फ्रेंड्स वेलकम टू जोशी किचन इनकी नाम पाकपो अब हेल्तिया स्ना पाकपर रागी मावल एपी वो पुट से अब पाकल नाटचक्रेल रे टेस्टिया कुलवें वाक वी सापड़वा रोमे हेल्तियमेंड सर वांग एपी अब पाकल अद्कारी नम चल फर्स्ट टाइम पाक अब मरकाम सब्सक्राइब पन्निकोंगा वीडियो स्किपन्नाम पारंगा अप्पदा नडुल सोल्ड टिप्स एल्लामे उंगलुक्कु तेरिय वरुम सरि वांगा सेय स्टार्ट पन्निडलाम ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு எடுத்துக்கலாங்க அதோடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த உப்பு சேர்த்து நம்ம அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நம்ம கலந்துக்கலாங்க நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே கிடையாதுங்க நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் वेट लॉस पड़ेवें कंपा इत वो स्नाकें स्ना मटूल मॉर्निंग ब्रेकफास्ट रोमे टेस्टा रोमे हेल्त नम्बर वैट सुगर आड पड़े नाटक सो धारा सापड़ा तनी तेली वो पांग ना कल மாவு வந்து இப்போ பிடிச்சாலும் நல்லா பிடிக்க வரணும் அதே சமயம் உதிர்ந்து விட்டாலும் மாவு வந்து உதிர்ந்து போயிடணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் பாருங்க பிடிக்கவும் வருது உதிர்ந்தும் சீக்கிரமாக போயிடுது இதுதான் வந்து கரெக்டான பதங்க அங்கங்கே குட்டி குட்டி கட்டிகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம நல்லா உதிர்த்து விட்டுறலாம் இப்போ வந்து இட்லி தட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இதல மேல துணி போடுறோம் இல்லீங்களா அது வந்து நினைக்காம நல்லா ட்ரை கிளாத்தே போட்டுக்கலாங்க நினைக்க தேவையில்ல நம்ம நினைக்காம இந்த மாதிரி ட்ரை கிளாத் போட்டோம் அப்படினா தான் நமக்கு வெந்து மாவு எடுப்போம் இல்லீங்களா அப்ப வந்து அந்த துணியில ஒட்டாம வரும் சப்போஸ் நம்ம நினைச்சு போட்டோம் அப்படினா அந்த ஈரத்துக்கு அதுக்கு மாவு வந்து நல்லா ஒட்டிக்கும் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ங்க அதனால ட்ரை கிளாத்தே வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த இட்லி தட்டுல மாவு வந்து நம்ம போட்டுக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் அதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல நாட்டு சக்கரை எடுத்துக்கேங்க அதோட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அது கரையற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா கரஞ்சி ஃபர்ஸ்ட் கொதி தாங்க வருது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு தேவலைங்க அதே மாதிரி பாகு பதம் அதெல்லாம் எதுமே தேவல்ல அது கரஞ்சா மட்டும் போடுங்க ராகி மாவு நல்லா வெந்துருச்சுங்க நான் ஒரு 25 நிமிஷமே நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க இட்லி துணி நனைக்காதனால மாவு வந்து அப்படியே ஒட்டாம ஈஸியா வந்திருச்சு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அது அப்படியே உதிர்த்து விட்டோம் அப்படினா அதுவும் ஈஸியா வந்துரும் இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை பாகு எடுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா அத வந்து ஃபில்டர் பண்ணி இதல ஊத்திக்கலாம் இப்போ இத வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து இதோட துருவன தேங்காய் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் சேக்கும்போது ரொம்பவே வாசமா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம்
பாருங்க நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சில குழந்தைங்க வந்து அந்த ராகி களி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இனிப்பான புட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி புட்டு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.